எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய பியூட்டி டிப்ஸ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோரி பியூட்டி க்ரீம் பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கோம். அப்போது ஏன் இந்த ப்ராடக்டை பற்றி திருப்பி நான் ரிவ்யூ கொடுக்குறேன்னா, ரொம்ப வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் திருப்பி என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வந்துடுச்சு. நேற்றைக்கு நான் என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது தான் அவள் இதை பற்றி என்கிட்ட திருப்பியும் கிளியராக சொன்னான். என்னோடய ப்ராடக்ட் பாதியை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் ரிவ்யூ கொடுப்பேன். ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் வந்து என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். திருப்பியும் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் காரணத்துக்கு வேண்டி இந்த ப்ராடக்ட் வந்து அவ யூஸ் பண்ணியிருக்கான். எதுக்கு வேண்டின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் மார்க் இருந்துச்சு. அதை வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம பிம்பிள்ஸ் மார்க் வந்து கிளியர் ஆகுதுன்னு அவள் ஏற்கனவே நட்ட சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கு வேண்டி அவள் திருப்பியும் வந்து 1 month அட்டு யூஸ் பண்ணியிருக்கான். என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் இந்த ப்ராடக்ட் திருப்பி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்லாமல் வந்து 1 month இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டான். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவள் ஃபேஸில் இருந்த பிம்பிள்ஸ் மார்க் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஃபேஸில் இருந்த பிம்பிள்ஸ் மார்க் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அவள் ஃபேஸை வந்து டல்னஸ் எல்லாம் போக்கிடுச்சு. ஆனால் 1 month முன்னாடியாவது இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா வித் 7 days வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணும் கண்டிப்பாக. இல்லைன்னா 3 days கொஞ்சமாவது உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக சேஞ்ச் தெரியும். அதே போல் திருப்பி அவள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. நார்மலாட்டு ஸ்கின் டோன் கலருக்கு கொண்டு வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவளால் சன்லைட்லேயே போக முடியலை. அவள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போதும் சொன்னான், சன்லைட்டில் போகும்போது நம்ம ஸ்கின் வந்து எரிச்சல் தன்மை உண்டாக்குது, அது இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து லைட்டாக ரெட்னஸ் ஆகுது அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தான். ஸோ அதெல்லாம் தான் கிளியராகிட்டு அவள் ஸ்கின் எல்லாம் பார்த்து தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். திருப்பியும் வந்து அவள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டி அவள் ஸ்கின் நல்லா கிளியராக இருக்கணும், நிறைய பேர் வருவாங்க, ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் வருவாங்க, ஸோ அந்த இடத்துல வந்து நான் பியூட்டியாக இருக்கணும் அப்படி நினச்சிட்டு அவள் இந்த ப்ராடக்ட் திருப்பி யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பிம்பிள்ஸ் மார்க் மட்டும் போனால் போதும் அப்படின்னு. ஆனால் நான் என்ன ஏற்கனவே முதலே அந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்த கலரை விடவும் டல் ஆகிரும் அப்படின்னு. அவள் முதல் யூஸ் பண்ணும்போதும் அவங்க இருந்த கலரை விடவும் கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. திருப்பி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா டல் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஷாப்பிங்லாம் இருந்துச்சு. ஸோ வெளியே போனாரும் இன்னும் அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா சன்லைட்டு பட்டும் அவங்க ஃபேஸ் ரொம்ப வந்து டார்க் ஆகிடுச்சு. அடுத்து எரிச்சல் தன்மை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் மார்க் போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிம்பிள்ஸ் இன்னும் அதிகமாக பிம்பிள்ஸ் வர தொடங்கிட்டே இருக்குது. அந்த பிம்பிள்ஸ் அவள் ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரெட்டாகட்டும், அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ரெட் மார்க்காகட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக என்ன ஒரு விஷயம் இதில் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறது. இது நைட் டைம் க்ரீம் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா டே டைம் க்ரீமும் இருக்குது. ஆனால் இவன் வந்து இதை நைட் டைம் க்ரீம் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பழைய வீடியோவில் ஒரு விஷயம் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு இல்லை, அப்போது அந்த டைமில் வந்து அவளுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்புறம் அவள் ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து விசர்ப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு, ரொம்ப அவள் உடம்பு வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து வியர்வு தன்மை வந்து அதிகரிச்சிட்ருக்குன்னு சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்லேருந்து கண்ணீர், நைட் டைம் அப்ளை பண்ணும்போதே கண்லேருந்து கண்ணீர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ஏற்கனவே கிளியராக வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இந்த 2 points வந்து நான் மென்ஷன் பண்ணல. இந்த 2 problems அவளுக்கு இப்போ தான் வந்திருக்கு திருப்பி. அதுக்கு முன்னாடி அவளுக்கு இந்த ப்ராப்ளம் வரையில, இப்போ அவளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ அந்த ப்ராடக்ட் அவள் ஸ்டாப் பண்ணிட்டாள். இனி இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலர் மூடி தான். அதுக்கு இது க்ரீமோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலர் தான், ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. அவள் வாங்கும்போதே 300 கொடுத்து தான் வாங்கினான். பட் ரொம்ப வந்து ப்ராடக்ட் ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஸ்மெல் வந்து நார்மலாகிட்ட ஸ்மெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அந்த ப்ராடக்ட் ரொம்ப வந்து ஒரு கெமிக்கல் உள்ள க்ரீம் ஆகும், பார்த்தாலே தெரியும். ரொம்ப இந்த க்ரீம் வந்து நார்மல் க்ரீம் மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி வந்து மாவு ஷேப்பில் தான்
தான் இருக்கும். நம்ம ஃபேஸில் வந்து டக்குன்னு அப்செப் ஆகாது, கொஞ்சம் மசாஜ் பண்ணால் மட்டும்தான் அப்செப் ஆகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து அவங்க நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ராடக்ட்டை பற்றி அவங்க யூஸ் பண்ணது அப்படி தான் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உள்ளதாக இருந்தால் கூட நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிடுவேன், ஒரு 7 days இல்லைனா 1 week அப்புறம் அவங்கள யூஸ் பண்ணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். எனக்கு ஃப்ரெண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் காரணமாட்டு இப்போ 1 month யூஸ் பண்ணி திருப்பி வந்து அவங்க ஸ்கின்னு ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெர்பல்னால கொஞ்சம் டைம் எடுத்து தான் ரிசல்ட்டு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஹெர்பல் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சி திருப்பி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணனால திருப்பி அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் நேற்றுக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். வாங்கிட்டு வந்து தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உண்மையிட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி எங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் கூடுதல் நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. குட்டாட்டும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, பேடாட்டும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 4 years வரை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1 monthலேயே எனக்கு ஃப்ரெண்டு ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை பற்றியும் ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுப்பேன். இன்னொரு 3 ப்ராடக்ட் இருக்குது, ஒரு க்ரீம் ப்ராடக்ட்டும் ஒரு பாடி லோஷன், அப்படி வந்து ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து அதையும் பற்றி நான் ரிவ்யூ கொடுப்பேன். நிறைய பேரை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு வேண்டி தான் என் ஃப்ரெண்ட்டிருந்து வாங்கிட்டு வந்து நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம கண்ணால் பார்த்த அனுபவங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறது. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா டே டைமும் உண்டு, நைட் டைமும் உண்டு. தப்பி தவிர 2 ப்ராடக்ட்டுமே வாங்கி இதை யூஸ் பண்ணிடாதீங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க இல்லைனா உங்கள் சிஸ்டர் யாராவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெப்சைட்டில் பற்றி ரொம்ப வந்து ரேட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. எல்லாராலுமே வாங்கிக்க முடிய ரேட்டில் தான் போட்டிருக்காங்க. ஒரு 200 ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கு ப்ராடக்ட்டுக்கான ரேட் இருக்குது, பல ரேட்டில் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரிஜினல் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பார்த்து பத்திரமா இருங்க, இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேஸை வந்து நீங்களே வந்து திருப்பியும் டேமேஜ் பண்ணாதீங்க. என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக யாராவது என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள், அப்படியே கூட வர பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்.